இருந்தாலும் வாதம் பிரதிவாதம் உங்களுக்கு தெரியும். அப்ப அதுதானே, ஒரு வழக்கறிஞர் ஒரு கருத்து வைப்பார், இன்னொரு வழக்கறிஞர் எது கருத்து வைப்பார், எது சரியா இருக்குதோ அதுதான். பாராளுமன்றத்தில் அதான் ஒரு சட்டம் நிறைவேற்றணும்னா தர்க்கம் செய்யணும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி மற்ற உறுப்பினர்கள் அந்த கருத்துக்கு எது கருத்து செய்யும், அப்படிதான் இங்கே கருத்து புதிய ஒன்றை உருவாக்க முடியும். ஆனால் எதுவுமே பேசாத அப்படின்னா சவுக்கு சங்கர் ஒரு கருத்தை சொல்றாரா? நீங்க தான் நிறைய சங்கர் வச்சிருக்கீங்களே, ஒரு கருத்தை அவருக்கு எதிராக சொல்லுங்க. நீங்க இந்த இந்த கோபிநாத் கார்த்திக் ஒன்று சொல்லிட்டாரா, நீங்க ஒன்று சொல்லுங்க. மாரிதாசை எழுதிட்டாரா, அவருக்கு எதிராக நீங்க தான் நிறைய கை வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க, வாய் வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க, அதுகளை வச்சு எழுதி போடுங்க. உங்களை யார் வேணாம்னா நீங்க, உங்களுக்கு இல்லாத தொலைக்காட்சியா? 90 விழுக்காடு ஊடகம் உங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, பேச சொல்லுங்க. அதை விட்டுட்டு தூக்கி உள்ள போடு, கைது பண்ணு. எந்த வினைக்கும் எதிர்வினை இருக்கிறாஜா, இது அப்படியே போயிடுறதில்ல. நம்ம அவங்க நினைப்பாங்களே நிரந்தர முதல்வர் அப்படிலாம் எழுதி சோகத்தில் இருக்கும் படிச்சிருப்பீங்க, அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு பாருங்க. எதுவும் நிலைத்து இருந்ததில்லை உலகத்தில், நிலைத்த தன்மை கொண்டதென்று எதுவுமே கிடையாது, மாறும்.